லோகேஷ் கனகராஜ் இதுவரை மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் என நான்கு படங்களையே இயக்கியுள்ளார். ஆனால் இந்த நான்கு படங்களுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக மாறியுள்ளார். லோகேஷ் கனகராஜ் தற்போது தனது அடுத்த படத்தின் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். இந்நிலையில் சமீபத்தில் இடம்பெற்ற மாணவர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். அது ரீமேக் செய்ய விரும்பும் திரைப்படம் பற்றி கேட்கப்பட்ட போது, ரீமேக் செய்வதில் தனக்கு உடன்பாடு இல்லையெனவும், அப்படி ரீமேக் செய்வதாக இருந்தால் ஊமை விழிகள் மற்றும் இணைந்த கைகள் படத்தை ரீமேக் செய்வேன் எனவும் கூறியுள்ளார். அதே நேரத்தில் மலையாளத்தில் வெளியான ஐயப்பனும் கோசியும் திரைப்படத்தை பார்த்துவிட்டு அதனை ரீமேக் செய்து அதில் சூர்யாவையும் கார்த்தியையும் நடிக்க வைக்க எண்ணியதாகவும், ஆனால் அதன் ரைட்ஸை வேறு நிறுவனம் வாங்கியதால் ரீமேக் செய்ய முடியாது போனதாகவும் லோகேஷ் கனகராஜ் கூறியுள்ளார்.